தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் டாக்டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி மாடல் கொஸ்டின் பேப்பர், அதை பார்த்தீங்கன்னா 2019 குவார்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்னே வச்சுக்கலாம். பட் மாடல் கொஸ்டின் பேப்பரோட இந்த கொஸ்டின் பேப்பரில் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய ரிப்ளிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் தான் எடுத்திருப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் தான் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு 2019 வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும், பார்ட்டாக இருக்கும். இதில் தான் நிறைய கொஸ்டின் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்த சிலபஸ்லேயே 2019 தான் வந்து உருப்படியாக நடந்த குவார்டர்லி எக்ஸாம். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு கொஸ்டின் விடாமல் எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் இதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு உங்கள்கிட்ட செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின்ஸையும் முக்கியமாக படிச்சுக்கோங்க. அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எதுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இதை மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது, அதை படிச்சுட்டு இதை படிக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் தெரிய வரும். அப்போ நீங்கள் அந்த செட் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் படித்த உடனேயே வந்துட்டு இதில் இருக்க வந்துட்டு கிட்டத்தட்ட 5 மார்க்ஸில் வந்துட்டு ஒரு 4 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அந்த ஒரு கொஷின் மிஸ் ஆகுதுல்ல, அந்த ஒரு கொஷினுக்காக மீதி கொஷின்ஸ் என்ன வேணுமோ அதெல்லாம் செட் ஆஃப் இது இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியத்துக்கும் நான் வந்து சேர்த்து இந்த இந்த கீழ் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துட்றேன் தமிழ் மீடியத்துக்கு அண்ட் மாடல் கொஷின் பேப்பர்ஸையும் சேர்த்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஒரே இதாக கொடுத்துட்றேன், தனித்தனியாக நீங்கள் போய் தேட வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ வந்துட்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு புக் இன்சைட்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக அவங்க லெசன்ஸ் எடுக்கும்போதே வந்துட்டு அவங்க வந்து குறித்து கொடுத்துருப்பாங்க, சில ஸ்கூலில் கொடுப்பாங்க, சில ஸ்கூல் கொடுப்பாங்க. கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லக்கி. ஸோ அந்த மாதிரி குறித்து கொடுத்துருக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் 2 மார்க்ஸ் எல்லாம் 2 மார்க்ஸ் விட்டு 5 புக் பேக் பார்த்தீங்கன்னா இல்லை அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்காது. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் புக் பேக் நிறைய கொடுத்துருப்பாங்க, 30-35 கொடுப்பாங்க. நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதில் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் நிறைய வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் நல்லா ஓரளவு மார்க் எடுத்துட முடியும். நல்ல மார்க் 80+ எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு முக்கியமாக புக்கை எல்லாம் ஃபுல்லாக படிங்க. அப்போ தான் வந்துட்டு 80+ எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். 90+ எடுத்தீங்கன்னா சூப்பர். ஸோ உங்களால் முடியும். ஓகேவா? ஒருத்தனால் முடியுதுன்னா இன்னொருத்தனால் முடியாதுன்னு இல்லை. ஸோ வந்துட்டு அவனாலேயே முடியுது, நம்மளால ஏன் முடியாது, நம்மளாலேயும் முடியும் இல்லை. ஸோ வந்துட்டு எல்லாருமே அவனுக்கும் ஒரே டைம், 24 மணி நேரம் தான் அவனுக்கும் கிடைக்குது, நமக்கும் 24 மணி நேரம் கிடைக்குது. ஸோ வந்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நீங்களும் நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டு நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். வேறு எதாவது தம்பி தங்கச்சிங்களா உங்களுக்கு வேறு எதாவது ஹெல்ப் வேணும், இந்த ஸ்டடி மெட்டில் வேணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும், கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அண்ணா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ, ஹேவ் குட் டே டுமாரோ. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. பாய் பாய்.